கணவர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவு ஏற்படும் என்று அந்த வீட்டாருக்கு முன்பதாகவே தெரிந்திருந்தால் அவர்கள் ஆயத்தமாயிருந்திருப்பார்கள். நாம் கூட அநேக முறை இப்படி சொல்லலாம், இது மாத்திரம் என் வாழ்க்கையில் சம்பவிக்கப் போகிறது என்று முன்னமே அறிந்திருந்தால் அதை நடக்கவிடாமல் தடுப்பதற்கு ஜாக்கிரதையாய் இருந்திருப்பேனே, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருப்பேனே என்று. பிரியமானவர்களே, நிச்சயமற்ற உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் சில காரியங்களை முன்பதாகவே அறிந்து தடுத்துவிடும் ஆற்றல் நமக்கு இருந்தாலும் அநேக காரியங்கள் நம் கைமீறி போக, கட்டுப்பாட்டை தாண்டி எல்லை மீறி போக வாய்ப்புகள் உண்டு. அன்று எதிர்பாராத குறைவு ஏற்பட்டு அது எல்லாருக்கும் தெரிந்து திருமண வீட்டார் அவமானம் அடைவதற்கு முன்னமே மிக எளிதில் பிரச்சனை தீர்ந்ததற்கு பல காரணங்களில் ஒன்று, குறைவை நிறைவாக்கும் அருள்நாதர் இயேசு அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆம், திருமணத்திற்கு வரும்படி அவருக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது. குறைவு ஏற்படுவதற்கு முன்னமே நிறைவானவர் அங்கு இருந்தார். இன்று நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு பகுதியிலும், குடும்பத்திலும், வேலையிலும், வியாபாரத்திலும், ஊழியத்திலும், எல்லாவற்றிற்கும் மேலாக நம் உள்ளத்திலும் வரவழைக்கப்பட்டிருக்கிறாரா? நம் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், எல்லாம் அவர் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் அவரை விரும்பி வரவழைக்காமல் இருக்கும் வரை அவரால் நம் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது. நம்மால் அவரிடத்திலிருந்து அற்புதத்தையோ இரட்சிப்பையோ பெற்றுக்கொள்ளவும் முடியாது. எதிர்பாராத அழிவிலிருந்து, சழுதியான திகிலிலிருந்து, நித்திய நரக ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கப்பட, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று கூறிய இயேசுவை நாம் வரவேற்போமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே.